புதிய ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த கோரி இன்றும் நாளையும் ஜனவரி 31 பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் திட்டமிட்டபடி வங்கிகளில் வேலை நிறுத்தம் செய்யப்படும் என்று தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வங்கி ஊழியர்களுக்கு விலைவாசி உயர்வுக்கேற்ப புதிய ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக வரும் 31 போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளன. இந்த நிலையில் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான சமரச பேச்சுவார்த்தைக்கு வங்கி ஊழியர் சங்கத்தினர் அழைக்கப்பட்டனர். இந்த பேச்சுவார்த்தை டெல்லியில் உள்ள தலைமை தொழிலாளர் ஆணைய அலுவலகத்தில் கடந்த 27 நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் திட்டமிட்டபடி போராட்டம் நடத்த ஆயத்தமாக வங்கி ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. வங்கி ஊழியர்களுக்கு 5 ஒரு முறை ஊதிய உயர்வு கிடைக்கிறது. கடந்த 2017 ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் இதுவரை புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தவில்லை. இது தொடர்பாக வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் பேச்சுவார்த்தையை 2017 முதலே தொடங்கியது. இன்றைய விலைவாசி வேலைப்பழு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு கூடுதலாக ஊதியம் வழங்க வங்கி ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி ஜனவரி 31 பிப்ரவரி 1 மார்ச் 11 முதல் 13 வரை மற்றும் ஏப்ரல் முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்த அறிவிப்பு வெளியானது. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வங்கி ஊழியர்கள் வந்து புதிய ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக அந்த போராட்டம் நடத்துறாங்க. இப்ப ஜனவரி 31 பிப்ரவரி 1 2 வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மார்ச் 11-13 வரைக்கும் ஸ்ட்ரைக்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா ஏப்ரல் முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஏற்படுத்த போவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.